அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இமாமுதீன் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரே இந்த நம்புதால சம்பந்தமான ஒரு கேள்வியாக தான் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் இதே மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த சகோதரா வேறு சகோதரான்னு தெரியல. அதாவது எங்கள் ஊரில் ரெண்டு பள்ளிவாசல் இருக்குது, ரெண்டு பள்ளிவாசலுக்கு இடையில் பெரிய சண்டை சச்சரவுகள் நடக்குது. அதனால் இந்த பல்லாக்கு ஒளி உள்ளா அங்கேயே வந்திருக்கிறார். பல்லாக்கு ஒளி உள்ளா வந்து ஒரு வாரம் இந்த பள்ளிவாசலில் ஜும்மா நடத்துங்க, ஒரு வாரம் அந்த பள்ளிவாசலில் ஜும்மா நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பள்ளிவாசல் வந்து வெள்ளிக்கிழமையில் பூட்டி கிடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருந்தோம். அடுத்து ஒரு கதையை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கண்டா, படிச்சிருவோம். அதை என்ன போட்டிருக்காங்க அப்படின்டா, ராமநாதபுரம் மாவட்டம், நம்ம மாவட்டம் தான், நம்புதாலையில் கீழக்கரையை பூர்வீகமாக கொண்ட மகான் பல்லாக்கு வழியுள்ள இயர் பேர் வந்து ஹபீப் முகமது சதக்கத்துல்லா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நேற்று யாரோ ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க உங்கள் பேர் என்னென்னு கேட்டிருந்தாங்க. என்னுடைய அத்தா பேர் வந்து ஹபீப் ரஹ்மான், என்னுடைய பேர் வந்து முகமது சதக்கத்துல்லா கான். நமக்கு நெருக்கமாக வந்துட்டார். சரி, இருக்கட்டும். அத்தான்னு சொன்ன உடனே அதில் ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன ஹனபி மதுகபா அப்படின்னு கேட்டுருவாங்க. இது இந்த வாப்பான்னு சொன்னால் நீ சாபி மதுகபா அப்படின்னு நினைச்சுவாங்க, கேட்பாங்க. பொதுவாக வந்து இந்த அத்தா வாப்பான்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தில் உள்ளது கிடையாது. ஏதோ சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக போகுது. அத்தா எந்த ஒரு பொருள் அத்தாலும் அந்த என்ன செஞ்சிடும், அந்த போயிடும். அத்தா தண்ணி மனுஷனை குடிச்சிக்கிட்டு வாப்பான்னு கூப்பிட முடியுமா, இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அதுவும் நல்லா இல்லை. சரி, என்னத்தையும் நம்ம மக்கள் வந்து முன்னாடி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் என்ன செஞ்சிடும், அத்தான்னு சொல்லலாம். நம்ம அத்தா வாப்பா இப்படியா கூப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தந்தைன்னு கூப்பிட்டாலும் சரி, அப்பூண்டு கூப்பிட்டாலும் சரி, அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, என்ன வேண்டாம் நினைச்சலாம் கூப்பிட்டுக்கலாம். சரி, அது பிரச்சனை இல்லை. இப்போ மேட்டருக்கு வந்துடுவோம். ஹபீப் முகமது சதக்கத்துல்லா என்ற பெயரில் 99 வருடமாக கந்தூரி விழா நடத்தப்பட்டு வருகிறது. கந்தூரி என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, அது ரமிசல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய வழிமுறையில் இல்லை. சரி, நடத்தப்பட்டு வருகிறது. இதில் நிறைய அனாச்சாரங்கள் மலிந்து கிடந்தாலும் அனாச்சாரத்தின் உச்சபட்ச அனாச்சாரமாக வருட வருடம் இந்த கந்தூரியை ஒட்டி ஒரு செயல்முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதுவும் இன்றளவும் செயல் வடிவில் உள்ளது. அது குறித்த கேள்விக்கு வரும் முன்பு, அதாவது இஸ்லாமிய திருமணத்தின் அடிப்படை என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உளப்பூர்வமாக செய்து கொள்ளும் வாழ்க்கை ஒப்பந்தமாகும் என என்கிறது நபிமொழி. மேலும் இவர்களுக்கிடையே ஏற்படுத்தி கொள்ளும் கடுமையான ஒப்பந்தமே திருமணம் என்று எடுத்துரைக்கிறது இறைவேதம். இஸ்லாத்தின் அடிப்படை இப்படி இருக்க, சுமார் 95 வருடங்களுக்கு முன்பு கீழக்கரையிலிருந்து நம்புதாலைக்கு ஹபீப் முகமது சதக்கத்துல்லா என்ற ஒரு மனிதர் வந்தாராம். அவர் எங்கள் ஊரை நம்புதாலைக்கு வந்த நேரத்தில் ஊரில் ஏராளமானோர் காலரா எனும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு உடனே இறைவனிடத்தில் கையேந்தினாராம். அவரின் பிரார்த்தனையால் காலரா தொற்று நோய் உடனடியாக அந்த ஊரை விட்டு போய் காணாமல் போய்விட்டதாம். அத்தோடு இல்லாமல் இவர் அவுளியாதான் என்று ஊர் மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, முடிவெடுத்ததோடு இனிமேல் இந்த ஊருக்கு காலரா நோய் வராமல் இருக்க பரிகாரம் என்ன என்று ஊர் மக்கள் கேட்க, இது வந்து அப்படியே இந்து மதத்தில் உள்ள காணிக்கை தான் இது. ஏதாவது பாவங்கள் இருந்தால் அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்ட்டு என்ன என்று ஊர் மக்கள் கேட்க, அதற்கு பல்லாக்கு வழி என்கிற ஹபீப் முகமது சதக்கத்துல்லா அவருக்கும் பசிக்குமில்ல, அப்போ என்ன செஞ்சுருக்கிறாரு, இனி இந்த ஊருக்கு காலரா நோய் வராமல் இருக்க திருமணமானவர்கள் வருடா வருடம் என் குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை இருசால் கடுகு மணி காசு, கடுசு மணிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, தாலிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, சரி இருக்கட்டும், செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டாராம். அந்த செயலானது இன்றளவும் நம்புதாலை பெரும்பாலான இஸ்லாமிய மக்களால் நடைமுறையில் உள்ளது. இது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வு. ஆகவே இந்த செயல் குறித்து மேலும் இந்த செயல் தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வு பெறும் வகையில் மார்க்க அடிப்படையில் ஒரு தெளிவான விளக்கத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆதாரத்திற்கு கந்தூரி நோட்டீஸ்லாம் என்ன செஞ்சுருக்காரு, இணைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. கந்தூரி நோட்டீஸ்லாம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு செய்தி என்ன செய்யப்பட்டிருக்காங்கடா, ஒரு மாதத்திற்கு வந்து அரை அணா வீதம், ஒரு வருஷத்துக்கு வந்து 6 அணா கொடுக்கணும். இந்த அணாங்கிறத முதல்ல புழக்கத்தை விட்டு போயிடுச்சு. அது போனாலே என்ன செஞ்சு எல்லாம் போயிடும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து இந்த பல்லாக்கு வழி உள்ள என்று சொல்லி ஒருவர் வந்தார், எங்கள் ஊரில் காலராவில் பெரிய இழப்புகள் ஏற்பட்டுச்சு, இப்போ உடனே கையேந்தினார், காலரா இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. காலரா என்பது ஒரு தொற்று நோய், அது வந்திருந்தால் நம்புதாலையில் மட்டும் வந்திருக்கிறார், நம்புதாலையை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டி, எஸ்பி பட்டணம், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஊர், பின்னாடி இருக்கிற ஊர், எல்லா ஊருக்கும் தான் வந்திருக்கு. இப்போ அந்த டோட்டல் சரௌண்டிங்கே கொடுத்துருந்தாண்டா எல்லா ஊர்லையும் என்ன செய்யணும், அவர் வசூல் பண்ணியிருக்கணும். இந்த ஊரில் மட்டும் என்ன செய்கிறாரு, கேட்டிருக்கிறாரு, அவங்களும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ யார்ட்ட கொடுக்குறாங்கன்னு தெரியல, குடும்பத்தார்கள் எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த கந்தூரி இருக்கா இல்லையா, இதுக்கு முதல்ல இஸ்லாத்துக்கு இந்த சம்மந்தமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய அந்த பிறந்த நாளுக்கு என்றோ, தன்னுடைய இறந்த நாளுக்கு என்றோ, அல்லது முந்தைய நபிமாருடைய பிறந்த நாளுக்கு என்றோ, இறந்த நாளுக்கு என்றோ, அதை கொண்டாடு மாதிரியோ, அதுக்கு சோறாக்கி போடும் மாதிரியோ, அதுக்கு ரொட்டி சுட்டு கொடுங்க, ஆட்டு அறுத்து கொடுங்க, மாட்டு அறுத்து கொடுங்க என்பது போன்ற எந்த ஒரு செயல்முறையும் இல்லை.
ரெண்டாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படக்கூடிய உணவு என்பது படைக்கப்படக்கூடிய உணவாக இருந்தாலும் அறுக்கப்படக்கூடிய உணவாக இருந்தாலும் அது ஹராம் என்பது தெளிவாக மார்க்கம் சொல்லுது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த செயல்களை எனது சுத்தமாக மார்க்கத்திற்கு எதிராக ஒரு ரெண்டாவது கருசமணி காசு அப்படிங்கிற ஒரு கருசமணிங்கிறது இஸ்லாத்தில் இல்லைங்கும் போது கருசமணிக்கு என்ன காசு இருக்குது? ஒரு குடும்பத்துக்கு அரை அணா வீதம் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. அரை அணாங்கிறது இப்போ புழக்கத்திலே இல்லை, ஆறணாங்கிறது அணாங்கிற காசை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு வருமானம் என்ன சொல்லி எனது ஆனால் மக்கள் வந்து நம்புகிறாங்க. சில மக்கள் என்ன செய்கிறாங்க, திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் அப்படியே நம்பி வர மக்களாக கூடித்தான் என்ன செய்கிறாங்க, அவளியாக்குன்னு முடிவெடுக்கிறேன். அவரே நான் அவளியான்னு சொல்ல கிடையாது, நான் அப்படின்லாம் சொல்லலை, இவங்களாம் முடிவெடுக்கிறாங்க. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, என்னடா குருவி உட்கார பணம் பணம் உளுந்த கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏண்டா அல்லாஹ் அல்லாஹ் வந்து எந்த ஒரு நோயையும் அது வந்து குரு அது இறக்குறது அல்லாஹ் தான், நோயை கொடுக்கறதும் அல்லாஹ் தான், நிவாரணத்தை கொடுக்கறதும் அல்லாஹ் தான். ஒவ்வொரு நோய்க்கும் வந்து எனது ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அளவு இருக்கிறது, அது எப்போ போகணும்னு எல்லாம் நாடுறானு அப்போ தான் போகும். இது பழமொழி கூட சொல்லுவாங்க, அதாவது விட்டவன் விலக்கி கொண்டால் தொட்டவன் கெட்டிக்காரன் அப்படிம்பாங்க. அதாவது நோயை விட்டவன் நோயை நீக்கி கொண்டான்டா அந்த நேரத்தில் எவன் தொடுறானா அவன் கெட்டிக்காரன். இது கோயிலில் போனால் சாமி போயிடுச்சுன்றாங்க, சர்ச்சில் போனால் இயேசுநாதர் போக வச்சுட்டாரும்பாங்க, தர்காவில் போனால் அவுளியாக்க போக வச்சிருப்பாங்க, டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் போக வச்சுருச்சுப்பாங்க. இது வந்து இது யதார்த்தமாக உள்ளது. ஆனால் அந்த நோயை பொறுத்தளவுக்கு மருத்துவம்னு ஒன்று இருக்குது, அந்த மருத்துவம் ரீதியாக போகிறது நல்லாவுடைய நாட்டத்தில் போனாலும் அந்த மருத்துவம் அதுக்கு இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோம் என்றால் அந்த மருந்து மாத்திரைகள் என்ன இருக்குன்னா அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய நிவாரணம் இருக்கிறது. அல்லாத ஒவ்வொரு நோய்க்கு நிவாரணத்தை கொடுத்துருக்கானா இல்லையா, அந்த அடிப்படையில் உள்ளது. அப்போ காலரா நோயை பொறுத்தளவுக்கு அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஊரில் வந்து இந்த தொற்று நோய் இருக்கிறதா நீங்கள் கேள்விப்படுறீங்களோ அந்த ஊர்லேருந்து எந்த மக்களும் வெளியேற வேண்டாம், அந்த ஊருக்கு யாரும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இவர் காலராக நடந்துக்கிறக்கிலே ஊருக்குள்ளே வந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, கதையை கொண்டு வராங்க. அதுவே மார்க்கத்துக்கு முதல்ல முரணானது. அப்போ இந்த அடிப்படையெல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம்னா இது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஓவர் பில்டப் தான் இது. இது வந்து ஒரு ஆளை வந்து நல்லவர் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குதா? வெளிப்படையான விஷயங்களை வச்சு சொல்லலாமே ஒழிய, இவர் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர், அல்லாவுடைய நேசத்திற்குரியவர், இவர் கேட்டால் அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அப்போ அப்படி இருக்கக்கூடியது நம்மளா ஒரு ஆளை வந்து அவுளியாக்கள் என்று முடிவெடுப்பது என்பதே முதல்ல என்னது மார்க்கத்திற்கு எதிரானது புறனானது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. உஸ்மான் பின் மல்வூன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து மக்காவாசி ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க, உம்முல் அகலா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியோடு என்ன செய்கிறாங்கன்னா சகோதர சகோதரிகளாக அந்த ஹிஜ்ரத் வந்தவங்களை வந்து என்ன செய்யாங்க, இணைச்சி விட்டாங்க. அப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த உஸ்மான் பின் மல்வூனை வந்து ரொம்ப சிறந்த ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி. அப்போ அவங்களுடைய மரண நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு போகிறாங்க, மௌத்தா போயிடுறாங்க. மௌத்தா போன உடனே அந்த உம்முல் அகலா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிறாங்க, உடனே அவங்களுக்கு என்ன செய்யுது, இது என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உம்முல் அகலாவே அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது உமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த உம்முல் அகலா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் இவர் யாரை கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் நான் ஆசைப்படுறேன், ஆனால் அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நீ என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது, ஏன்டா நாளைக்கு வல்லாய் நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி கண்ணுக்கு கண்ணாக பார்த்த சஹாபி நல்லவர் என்று உத்தரவாதம் கொடுக்குறாங்க, அதே ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடாது அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, ஒரு அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தணும் எல்லாம் கண்ணியப்படுத்துன்னு கேட்கலாம், கண்ணியப்படுத்தி விட்டான் என்று என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது, அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம முதல்ல வந்து ஒருவரை வந்து நல்லவரா கெட்டவரா என்பதை நமக்கு என்ன செய்யாது தெரியாது. அப்போ இறைவனுடைய நேசர் என்பது இறைவன் இவரை தேர்ந்தெடுத்து கொண்டான், இவர் இறைவனை பொருந்தி கொண்டான், இவர் சொர்க்கத்திற்குரியவர், இவர் கேட்டால் கொடுப்பான், இந்த மாதிரியான செயல்கள்லாம் நம்ம எங்கேருந்து ஆதாரம் எடுக்கிறீங்க நீங்கள்? அதனால் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த கழுகுமணி காசு ஜமாத்துக்கு கொடுங்க நீங்கள், ஊருடைய முன்னேற்றத்துக்காக, ஊருடைய வளர்ச்சிக்காக, இல்லை ஒரு ஊரை பொறுத்தளவுக்கு அந்த ஜமாத்தினுடைய வளர்ச்சி பணம் என்பது பொருளாதாரம் என்பது அது மக்களுடைய பணம் தான். மக்கள் கொடுக்கக்கூடிய சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை வசூல் பண்ணுவாங்க, அல்லது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்கள்ட்ட கேட்பாங்க, கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கேட்பாங்க, இந்த மாதிரியான நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க மகிமைங்கிற பேரில் என்ன செய்வாங்க வசூல் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் ஆலிம் சமோதி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும், மத்த லேவதாவிகள் நடத்தப்படும், பியூன்களுக்கு சம்பளம் எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க ஊர் மக்களிடம் வாங்குவாங்க, அதுக்கு நீங்கள் கொடுங்க நீங்கள். இந்த மாதிரியாக வந்து ஒரு நபருக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து அப்படின்னு கொடுக்குறது என்பது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கொடுக்குறது என்பது இது இன்னமும் அவரை வந்து பிச்சைக்கார வேஷத்தில் வச்சுருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் வந்து இவர் இவ்வளோ கேட்டு எல்லாம் கொடுப்பானா, சிறுவத்தை கேட்டால் அவருக்கு எல்லாம் கொடுக்க மாட்டானா? அப்போ அதையும் சேர்த்து கேட்டுருக்கலாமா, எல்லாம் என்ன இல்லை கோடி சொன்ன ஆக்கி விட்டு கேட்டுருக்கலாமா இல்லையா? இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய காசை வச்சுக்கிட்ட ஒரு வாழ் இது என்ன நிறைய கதைகள் இப்படி அவுத்து விட்றாங்க. இதே மாதிரி தான் நம்ம தமிழகத்தினுடைய மாபெரும் அவுளியாக்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆரியாண்டா சாவுல் ஹமீது பாதுஷா நாயகம்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இதே நம்ம கீழக்கரைக்கு போயிருக்காரு, இவர் நம்ம ஹபீப் முகமது வலி உள்ள அவங்க கீழக்கரையை சேர்ந்தவர்னு சொல்கிறீங்க. இதே கீழக்கரைக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம சாவுல் ஹமீது பாதுஷா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க போயிருக்கிறாங்க.
போன உடனே அங்கே ஒரு வீட்டில் தண்ணியும் கேட்டிருக்காரு. தண்ணியும் கேட்டவுடனே தண்ணிங்கிற அந்த காலத்தில் ரொம்ப பஞ்சமானதானே, ரொம்ப தூரத்தில் போய் தண்ணி எடுத்து வரணும். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் கிணறு இருக்குது, அடிப்பம்பு இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது, சிரமமான இடங்களும் இருக்குது. இந்த திருப்பாலக்குடி போன்ற ஏரியாக்கெல்லாம் தண்ணிக்கு ரொம்ப தட்டுப்பாடு. ஆனால் அவர் போய் என்ன செய்கிறார், கீழக்கரில் தண்ணியும் கேட்குறாரு. தண்ணியும் கேட்டவுடனே அங்கே கொடுக்கல, கொடுக்கணும்னு என்ன செய்யற, மொத்த கீழக்கரையும் சபிக்கிறார். இனிமேல் அந்த கீழக்கரில் உள்ள தண்ணி அம்புட்டு உப்பு தண்ணியாக போகட்டும் அப்படின்னு என்ன செய்யற, சபிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த செய்தியும் என்ன செய்கிறாங்க, அந்த மௌலுக்கு தா போல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி கீழக்கரைக்கு போகிற வழியில் நத்தம் என்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் என்ன செய்கிறாங்க, மான்குட்டி இந்த மாதிரியான பக்கிர்சா கூட்டத்தோடு என்ன செய்வார், அந்த சாவல் மீது ஊர் ஊராக போவார். போகக்கூடிய நேரத்தில் அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா, மான்குட்டிக்கு பால் கேட்குறாரு. அந்த குடும்பத்தில் வந்து குடும்பத்திற்கே பால் இருந்திருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மான்குட்டிக்கு பால் தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எங்கள்கிட்ட பால்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே, பால் இல்லையாமா, எல்லாம் உங்களுக்கு பறக்கத்து செய்யட்டேன், பாலில் எல்லாம் உங்களுக்கு பறக்கத்து செய்யட்டேன், பால் நிறைய கிடைக்கணும் அப்படித்தானே துவா செய்யணும். இவர் அங்கே உட்காந்து என்ன துவா செஞ்சிருக்காரு, இனிமேல் உங்களுக்கு பாலே கிடைக்காமட்டு போகட்டும், இனிமேல் நீங்கள் பாலை குடிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, சபிச்சாருங்கிற செய்தி எவ்வளோ என்ன செய்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான அந்த அவுளியாக்கள்ங்கிற பேரில் வந்து சும்மா என்னது வரம்பு மீறி கதைகளையும் கப்சாக்களையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கமே கிடையாது. மார்க்கம் என்பது குர்ஆனும் ஹதீஸும். அல்லாஹ் ரசூல் எதை நமக்கு மார்க்கமாக தந்திருக்கிறார்களோ அதுதான் மார்க்கம். அதை பின்பற்றி வாழ்ந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமே ஒழிய, இந்த மாதிரி மனிதர்களை வந்து அவர் மகான் இவர் மகான் அவர் நல்லவர் இருந்துட்டு போகிறாரு, அவரவர் நல்லவராக இருந்தால் அவரவருக்கு தானே கபரு இல்லை, கபருல அவரவருக்கு நல்லா நிம்மதியாக தூங்குவார். சொர்க்க நாளைக்கு மறுமை விசாரணையில் அவர் என்ன செய்வார், நல்லவராக இருந்தாண்டா கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போக போகிறாரு. இது நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ஒன்றுமே இல்லையே. நம்ம செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக தான் நம்ம செல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் அதை கூட ரசூலாக சொல்கிறாங்க, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாகலாம் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ் யார் மீது கருணை காட்டுகிறானோ அவருக்கு தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியுங்கிறாங்க ரசூலா. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா, ஆமாங்கிறாங்க. நானும் தான், நான் என்னுடைய அமலை கொண்டு போக முடியாது. அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் கருணையால் தான் சொர்க்கமே கிடைக்கும். அதனால் வந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக நம்ம இருக்கணுமே ஒழி, இந்த மாதிரி மனிதர்களை நம்பிக்கொண்டு இவர் நம்மளை கரையேற்றிடுவார், கை சேர்த்துடுவார், இவருக்கு நம்ம செஞ்சோம்டா, இவரை குசிப்படுத்தணும்டா. மௌத்தா போனதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் கிடையாது. மௌத்தாப்பா எந்த ஒரு மனிதன் மௌத்தாப்பா இதாக மாத்தல் இன்சான் இன்கத்த அமலு இல்லாமின் சலாசா. ஒரு மனிதன் மரணித்து விடுவானா, ஏன்னா அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும், முடிஞ்சு போச்சு. அவருக்கு இந்த உலகத்துக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் கந்தூரி செய்த அவருக்கு தெரியுமா, அவருக்கு விளங்குமா, இங்கே அரையனா கொடுக்குறது அவருக்கு தெரியுமா, விளங்குமா, ஒன்றும் கிடையாது. நம்மளாக போட்டு என்ன செய்கிறோம், வீம்புக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது வந்து ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு வீரியமாக செல்லுதோ அந்த அளவுக்கு எதிரிகளினுடைய அந்த ஏகத்துவ எதிர்ப்பாளர்கள் குர்ஆன் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் அதை எதிர்க்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகளும் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது. அதனால் சத்தியத்தை என்ன செய்யணும், துணிச்சலாக சொல்லணும், போல்டாக இன்னும் வேகமாக சொல்ல வேண்டும் என்பது தான் இந்த சகோதரருடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறோம். இந்த மாதிரி கதை கப்சாக்களை நம்பிக்கொண்டு இந்த மாதிரியான செய்திகளை நம்பிக்கொண்டு தான் என்ன செய்யாதே, நீங்கள் வந்து ஒரு தனி மனித புகழ்ச்சி துதிபாடல் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடாமல் அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவருடைய தூதரை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாகவும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாகவும் தான் என்ன செய்யணும், நம்ம இருக்க வேண்டும் என்பது தான் சகோதரர் இமாமுதீன் அவங்களுடைய கேள்விக்கு உண்டான பதில்.